வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு நாங்கள் ஆஸ்பயர் பார்க் போயிருந்தோம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் ட்ராஃபியை வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. எல்லாம் போய் நம்ம அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்பிளேக்கு அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் நாங்கள் ஆஸ்பயர் பார்க் போயிருந்தோம். அதனோட விலாக் தான் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஆஸ்பயர் பார்க்கில் ஃபேன் ஜோன்மே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது வந்துட்டு நியர்பை விலாஜியோ மால் பக்கத்தில் இருக்குது. ஜஸ்ட் போய் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ வந்து டிஜே நைட்டு. ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக ஃபேன்ஸ் அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு மேலே டிஜே நைட்டு சாங் இதெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க, மேட்ச் நல்லா கிரிக்கெட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மெயின் போனதே வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்ட் கப் பார்க்கலான் தான் போனோம். இந்த வேர்ல்ட் கப் ட்ராஃபியை பார்க்கலான்னு சரியான கூட்டங்க, கிட்டே கூட போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் வந்து டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அந்த ட்ராஃபியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க. யாரோ வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்களா என்னென்னு தெரியல. கிட்ட கூட போக முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், சரி ட்ராஃபி எப்படியா உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் க்ரௌடு ஹெவியாக இருந்துச்சு, எங்களால் கிட்டவே போக முடியல. அதனால் தூரம் இருந்தே ட்ரை பண்ணி பார்த்தோம் வீடியோ கவர் ஆகுதான்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ளாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அங்கே ரெட் கலரில் வந்துட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் ட்ராஃபி. பட் இங்கேருந்து பார்த்தது உங்களுக்கு தெரியாது. யாரோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே க்ரௌடு செமையாக சேர்ந்துருச்சு. லைன் பார்க்கணுமே, அது கூட எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதா வந்து சொல்லிட்டு லைன் இருந்துச்சு, பெரிய லைனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் ட்ராஃபியை தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இங்கே பார்த்துருக்கீங்க அதை. நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்துட்டு ஃபுட்பால் ஈவெண்ட்டுக்காக கேமிங் ஈவெண்ட்டுக்கு தனியாக போட்டிருந்தாங்க. அங்கேயுமே க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாருமே படுத்துக்கிட்டே ப்ளே பண்ணி விளையாடலாம். ஜாய்ஸ்டிக்ஸில் வந்து ஃபுட்பால் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது. கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாமே அதை விளையாடிட்டு இருந்தாங்க. அதனுடைய கவரேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது மொத்தம் 6 கேமிங் ஈவெண்ட் இதுமாரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து லைனில் வந்து ஹாஃப் அன் ஹவர் அதுமாரி விளையாடுறதுக்கு மாதிரி அவங்களுக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. அதை விளையாடுமே பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு லைனில். எங்களால் எங்கேயுமே போக முடியல. ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு பார்க்கை சுற்றி பார்த்தோம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் போயிட்டே இருக்குது லைனு. எல்லாமே அந்த டிராஃபி பார்க்கறதுக்கான லைன் தான் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்கு இந்த லைனு. நிறைய ஃபேமிலிஸுமே வந்திருந்தாங்க. நல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு கெட்டுக்கு இது மாதிரி ஜாலியாக வந்து உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லோரும் வந்து. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குதான் வந்து இது டார்ச் டவர். இது வந்துட்டு லாஸ்ட் 2006 ஏஷியன் கேம்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து இதை பில்ட் பண்ணாங்க ஏஷியன் கேம்ஸோடைய ஃப்ளேமை ஏற்றுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ எதிரே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.